வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். தினம் ஒரு மருத்துவத்தை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்றை பற்றியது தான். இந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்று பார்த்திங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ நவம்பர் 26ஆம் தேதி ஒரு கோவிட் வேரியண்ட், அதாவது B.1.1.529 அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை வந்து ஒமைக்ரான் சொல்லிட்டு பெயரிட்டு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நவம்பர் 26ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. இந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்றில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு அன்யூஷுவல் சிம்டம், அதாவது ஒரு விசித்திரமான ஒரு அறிகுறி வந்து நிறைய பேருக்கு காணப்படுகிறது. அது என்ன ஒரு அந்த விசித்திரமான ஒரு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஸ்வெட்ஸ், அதாவது இரவு நேரங்களில் மிக அதிகமாக வியர்த்து கொட்டுதல். இந்த நைட் ஸ்வெட்ஸினுடைய ஒரு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் ஆஃப் பெர்ஸ்பிரேஷன் தட் மைட் சோக் யுவர் பெட்ஷீட் அப்படின்வாங்க. அதாவது நமக்கு இரவில் வந்து மிக அதிகமாக வியர்த்து கொட்டும் போது நம்முடைய பெட்ஷீட் வந்து முழுவதுமாக நனைந்து விடுகிறது. இதுதான் வந்து நம்ம நைட் ஸ்வெட்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்றில் நிறைய பேருக்கு ஒரு ஸ்க்ராச்சி த்ரோட்டுன்னுவாங்க, அதான் நமக்கு தொண்டையில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி தென்படுகிறது. இப்போ பழைய கொரோனா தொற்றில் இருக்கும்போது அந்த டெல்டா வேலை பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஜுரம் இருக்கும், அப்புறம் வந்துட்டு இருமல் இருக்கும், மூச்சுத்திணறல் இருக்கும், அப்புறம் நிறைய பேருக்கு இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படின்வாங்க, அதாவது நுகரும் தன்மை வந்து இல்லாமல் போதல், அப்புறம் லாஸ் ஆஃப் டேஸ்ட், நிறைய பேருக்கு வந்து சுவை தெரியாமல் போயிடும். இது போன்ற அறிகுறிகள்லாம் வந்துட்டு பழைய அந்த கொரோனா அலையில் வந்து காணப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஜுரம் வந்து காணப்படுவதில்லை, அப்புறம் இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல், இந்த லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து யாருக்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து காணப்படுவதில்லை. ஸோ முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஸ்வெட்ஸ், இரவு நேரத்தில் மிக அதிகமாக வியர்த்து கொட்டுதல், அப்புறம் ஒரு ஸ்க்ராச்சி த்ரோட், தொண்டையில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி. அப்புறம் பொதுவாக வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சிம்டம்ஸ் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு மூக்கில் தண்ணி அழுகிறது, ஒரு தொண்டை வலி, அப்புறம் ஒரு உடம்பு வலி, இது போன்ற அறிகுறிகள் தான் காணப்படுகிறது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஜுரம் இல்லாதால இந்த ஒமைக்ரான் வேரியண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடும். ஸோ நீ யாரும் இந்த ஒமைக்ரான் வேரியண்ட்டை பார்த்து பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ அரசாங்கம் சொல்கிற மாதிரி வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போடுங்க, ஸோ வீட்டுக்கு வந்து நல்லா கை காலை நல்லா கழுவுங்க, வெளியில் போனீங்கன்னா அந்த சமூக இடையில் வந்து கடைபிடிங்க. ஸோ இது போன்று இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சத்யா சேல் தடவை யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்று ஒரு மருத்துவத்தை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.